மதிப்பிற்குரிய விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கனி வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தென்னையில குறும்ப உதறது ஏன், அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது பற்றி தான். தென்னை மரம் வந்து மிக முக்கியமான பணப்பயிர்களாக வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து விவசாயிகளுக்கு இருக்குது. ஆனா இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய குறும்பு உதறது, ஒல்லிக்காய் வர்றது, இது வந்து பெரும்பாலான விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய குறைபாடா இருக்குது. இது எதனால ஏற்படுது? இப்போ ஒரு குறும்ப உதிர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேங்காய் போச்சுன்னு நமக்கு அர்த்தம், ஒரு மரத்துல 10 குறும்பு உதிர்ச்சுன்னா ஒரு 10 ரூபாய் கணக்கு பண்ணீங்கன்னா மரத்துக்கு 100 ரூபாய் வந்து நமக்கு வந்து இழப்பீடாகுது. ஸோ இதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? இப்போ வந்து தென்னையில குறும்ப உதிர்றது, அதுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா போரான்ன்ற நுண்ணூட்டு சத்து பற்றாக்குறை. இன்றைய காலகட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து பெருமளவில் வந்து பேரூட்ட சத்துக்களான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்றவற்றை வந்து தென்னை மரத்துக்கு போடுறோம். ஆனால் நுண்ணூட்ட சத்துக்களை வந்து பெரும்பாலான விவசாயிகள் பயன்படுத்துவதில்லை. இந்த போரான் என்ற நுண்ணூட்ட பற்றாக்குறையின் காரணமாக தான் இந்த ஒல்லிக்காய் மற்றும் குறும்பு உதிர்வது ஏற்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலையில வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து இலைகள்லாம் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கிறது வந்து இந்த போரான் சத்து பற்றாக்குறையினால தான் காரணம். இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தா, நம்ம போரான நுண்ணூட்ட சத்தை வந்து இடணும். இப்போ வந்து சின்ன பயிர் அப்படின்னா ஸ்ப்ரே மூலியமா எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, போரானை வந்து 2 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் வீதமா எடுத்து நம்ம மாசத்துக்கு 2 தடவை ஸ்ப்ரே பண்ணோம்னா ஒரு 2-3 மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த குறும்பு உதிர்வு வந்து குறையிறது கண்டிப்பா நிற்கும். இப்போ ஸ்ப்ரே பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலான்றது, போராக்ஸ் என்ற மருந்த நுண்ணூட்ட சத்துல வாங்கி 50 கிராம் ஒரு மரத்துக்கு 1 வருடத்துக்குன்ற விதத்துல வந்து நீங்க மண்ணில் இடுவதன் மூலமாகவும் இந்த போரான் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த போரான் நுண்ணூட்ட சத்து மட்டுமல்லாமல் இதர நுண்ணூட்ட சத்துக்களோட கலந்து ஒரு கோகனட் டானிக் அப்படின்றத வந்து குறைந்த விலையில வந்து விவசாயிகளுக்கு வந்து பண்றாங்க. இந்த கோகனட் டானிக்கை வாங்கி நீங்க வந்து வேறு மூலியமா வந்து மண்ணில் செலுத்தலாம். எப்படி வேறு மூலியமா மண்ணில் செலுத்தினா, இப்படி ஒரு தென்னை மரம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தென்னை மரத்துல வந்து ஒரு வேறு சிவப்பு பழுப்பு நிறத்துல வந்து பென்சில் திக்னஸ்ல வந்து வேர் எடுத்துட்டு அதை வந்து ஷார்ப்பா வந்து கத்தி வச்சு இப்படி வெட்டணும். அப்போ வந்து ஷார்ப்பா இருக்கும். அந்த வேரை வந்து மரத்துல இருந்து 2 அடி தூரம், 2 அடியிலிருந்து 2.5 அடி தூரத்துல வந்து குழி தோண்டி அந்த 200 லிட்டர் பாலித்தீன் கவர்ல கொடுப்பாங்க. அந்த டானிக்கை வந்து மண்ணுக்கு கடையில இளஞ்சிவப்பு நிறத்து வேர்ல வந்து இப்படி கட்டி விட்டு இப்படி கட்டி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணியிலிருந்து 1 மணி நேரத்துல வந்து அந்த டானிக் கோகனட் டானிக் ஃபுல்லமா வேர் மூலியமா இழுத்து மரத்துக்கு போயிடும். இந்த மாதிரி செய்வதன் மூலமா ஒரு 2-3 மாசத்துல வந்து குறுமை உதிர்வது வந்து முற்றிலுமாக குறையும். அதனால அன்பான விவசாய நண்பர்களே, இனிமேல வந்து பேரூட்ட சத்துக்களுடன் நுண்ணூட்ட சத்துக்களையும் வைத்து இந்த குறுமை உதிர்வது, ஒல்லிக்காய் போன்றவற்றை எல்லாம் தவிர்த்து அதிகமாக